எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பாபாஜி முத்துக்குமார் பேசுகிறேன். போன எபிசோடில் பாபாஜி அகத்தியரை மீட் பண்ண இடத்த பற்றி சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் அகத்தியரும் பாபாஜியும் தியானம் பண்ண கோகையை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த எபிசோடில் நெக்ஸ்ட் என்ன நடந்தது அதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். அகத்தியர் பாபாஜியை கூப்பிட்டு, உனக்கு இன்னொரு குரு இருக்கார், அவர்கிட்ட போய் தீட்சை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சாகாவரம் கலை, இந்த கிரியா யோகாவில் உச்சபட்ச கலை வந்து சாகாவரம் கலை. நீ போய் அவர்கிட்ட போகர்கிட்ட போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாபாஜி அம்புறார். போகர்னா யார் உங்களுக்கு தெரியும்? பழனி மலை விக்கிரகத்தை உருவாக்குனவர் வந்து போகர். ஆனால் அந்த நேரத்தில் போகர் எங்கே இருந்தார்னாக்கா கதிர்காமம், அதாவது கண்டி கதிர்காமம் சிலுவன்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்களே இப்போது, அந்த இடத்துல இருந்தார். பாபாஜி என்ன பண்ணுறார், அந்த வங்கக்கடலை ஸ்விம்மிங் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி சிலுவனை போய் ரீச் ஆகிறார். அப்போது கதிர்காமத்தை போய் அடைகிறார். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சக்தி வாய்ந்த முருகர் கோயில் அங்கே இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கனாக்கா, போகர் வந்து மூணு முருகர் விக்கிரகத்தை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பழனிமலையில் இருக்கிறது, ஒன்று வந்து கதிர்காமத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து எங்கே இருக்குன்ட்டு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, அது என்ன விஷயம், ரொம்ப பவர்ஃபுல்லான முருகர் கோயில். இங்கே எப்படி சபரிமலை இருக்கோ காட்டுக்குள்ளே, அதே மாதிரி அங்கே கண்டி கதிர்காமத்தில் வந்து அந்த முருகர் கோயிலும் காட்டுக்குள்ளே இருக்கு. இங்கே எப்படி சபரிமலைக்கு விரதம் வந்துட்டு போகிறாங்களோ, அதே மாதிரி அங்கே வந்து மக்கள் முருக பக்தர்கள்லாம் அந்த ஆடி அமாவாசை இல்லாட்டி பங்குனி உத்திரம் அந்த மாதிரி விசேஷ நேரத்துலலாம் விரதம் வந்துட்டு வருவாங்க. அதே மாதிரி இங்கே எப்படி மகர ஜோதி தெரியுதோ, அங்கே வந்து ஒரு வேல் வந்து விழும். ஆடி அமாவாசை அன்னைக்கு குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக ஒரு வேல் வந்து விழும். அது எங்கேருந்து வருது எதுன்னு யாருக்குமே இதுக்கும் தெரியாது. இப்போ சமீப காலமாக வருதான்னு தெரியாது, ஆனால் அந்த காலத்துலலாம் வந்துருந்தது. எங்கள் முன்னோர்கள்லாம் கூட பார்த்துருக்காங்க, சில பேர்லாம் பார்த்துருக்காங்க அதை. அந்த மாதிரி சக்தி வாய்ந்த முருகர் கோயில் அங்கே வந்து போகிறார். இப்போது சமீப காலமாக ஒரு ஸ்க்ரீன் தான் போடுறாங்க, விக்கிரகத்தை காமிக்கிறதில்ல, ஒரு ஸ்க்ரீன் தான் போடுறாங்க கேள்விப்பட்டோம். ஏன்னா நான் போனதில்லை, சிலோனுக்கு போயிருக்கேன், ஆனால் அந்த இடத்துக்கு நான் போனதில்லை. நெக்ஸ்ட் டைம் போவோம் கண்டிப்பாக, என்ன சார் தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, பாபாஜி போகரை மீட் பண்ணுறார். போகர் என்ன பண்ணுறாருனாக்கா, சாகாவரம் கலையை பாபாஜிக்கு கற்றுக்கொடுக்குறார். அது என்ன சாகாவரம் கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரியா யோகாவில் உச்சபட்ச கலை வந்து சாகாவரம் கலை. இது அவருக்கு மட்டும்தான் சாத்தியமா, நம்மளுக்கெல்லாம் சாத்தியம் இல்லையா அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மளுக்கும் சாத்தியம்தான். ஆனால் நம்ம வந்து இந்த மாய உலகத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அடையிறது கஷ்டம். ஏன்னா நம்ம மாயையில் சூழ்ந்துருந்துருக்கோம். ஏன்னா செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல தான் நம்ம சுற்றின்னு இருக்கோம். பிறப்பெடுக்கிறது இறக்கிறது, பிறப்பெடுக்கிறது இறக்கிறது அந்த மாதிரி. ஏன்னாக்கா மாயை, அதாவது ஆசை அந்த மாதிரி இதிலெல்லாம் பயப்பட்டதுனால நம்ம வந்து நம்மளுக்கு அந்த கலையை சொல்லி கொடுத்தாலும் அது பிரயோஜனப்படாது. நம்ம வந்து பாபாஜி லெவலில் இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக அதுவும் நம்மளுக்கு சாத்தியம், நம்மளும் சாகாவரம் கலையை நம்ம கற்றுக்கலாம். பட் நம்ம எந்த சம்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்க, ஸோ பெரியவங்க கற்றுக் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது வந்து செல்லுபடி ஆகாது. ஓகே, பாபாஜி என்ன பண்ணார், அந்த இடத்துல அங்கே ஒரு குகை இருக்குது, அதாவது காடுன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து அது காடு மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு குகை இருக்குது, அந்த குகையில் தான் பாபாஜி தியானம் பண்ணார். பல காலம் தியானம் பண்ணார், போகரோட கூட சேர்ந்துக்கிட்டு பல காலம் தியானம் பண்ணி அந்த சாகாபுரம் கலையை அடைஞ்சார். அதுக்கப்புறம் என்னன்னா, போகர் வந்து அம்புறார், நீ ஹிமாலயாஸ்க்கு போ, அங்கே தான் உன்னோட பிறப்போட ரகசியம் உனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீ அங்கே போன்றார். பாபாஜி என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த முருகர் கோயிலுக்கு போகிறாரு. போய் பார்க்கும்போது அந்த முருகரோட விக்கிரகத்தில் வந்து பாபாஜியோட முகம் வந்து பிரதிபலிக்கிறது. அதனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, முருகரோட அம்சம் சொல்லுவாங்க. அதனால தான் முருக அவதார் பாபாஜின்ட்டு நம்ம சவுத்துலலாம் அவரை கூப்பிடுறது. நார்த்தில் வந்து சிவ அவதார் பாபாஜின்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் வந்து
நாராயண அவதார் பாபாஜின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் சவுத்தில் வந்து முருகா அவதார் பாபாஜின்னு சொல்லலாம். இது எப்படி ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நானே ரெண்டு இடத்துல பார்த்துருக்கேன். எங்கன்னாக்கா, ஒன்று பழனியில், பழனியில் காலங்காத்தால் ஃபஸ்ட்டு தரிசனம், அதாவது நிர்மாலய தரிசனம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த டைமில் நம்ம போய் அந்த முருகரோட விக்கிரகத்தை பார்த்து பார்க்கும்போது பாலபிஷேகம் நடக்கும். அதில் அசல் பாபாஜி நல்லா க்ளீனாக பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா எங்கள் குரு சொல்லி அமைச்சார், இங்கே போய் பாரு அப்படின்னு. குருனாக்கா இங்கே சவுத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற குரு ஒருத்தர், அவர் கிரியா யோகி. அவரை நான் மீட் பண்ணும்போது, அவர்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்த சொன்னார். அப்போ நாங்கள் நான் பழனியிட்டு போய் கிளாஸ் எடுக்கும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போ காலங்காத்தில் ஃபஸ்ட்டு தரிசனம் போய் பார்ப்பேன். பார்க்கும்போது அந்த பால் அபிஷேகத்தில் முருகரோட விக்கிரகத்தில் பாபாஜியோட முகத்தை நம்ம க்ளீனாக பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது இடங்கனாக்க பத்ரிநாத். பத்ரிநாத்லையும் ஃபஸ்ட்டு நிர்மாலய தரிசனம் பார்க்கும்போது க்ளீனாக பாபாஜியை பார்க்கலாம். அதுக்கப்புறமா தான் அவர் வந்து பத்ரி நாராயணனை மாற்றுவாங்க, அலங்காரம்லாம் பண்ணி. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முடி அது இதெல்லாம் பார்த்து, முகம் அந்த மூக் ஷார்ப்னஸ் அந்த இது கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அசல் பாபாஜி க்ளீனாக நம்ம பார்க்கலாம் பத்ரிநாத்தில். இங்கே பழனிலையும் அப்படி தான். மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். முருகரோட விக்கிரகத்தில் நம்ம வந்து க்ளீனாக பாபாஜியோட முகத்தை நம்ம நல்லா க்ளீனாக பார்க்கலாம். அந்த பாலபிஷேகம் நிர்மாலய தசம், அதுக்கப்புறமா அவங்க வந்து அலங்காரம்லாம் பண்ணி இதை பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரூஃப், முருகா அவதார் பாபாஜின்றதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். இப்போ கலியுகத்தில் வந்து முருகரோட அவதார்ன்ட்டு பாபாஜியே சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது விக்கிரகம், ரெண்டாவது கேவ் எங்கே இருக்குன்னாக்க கதிர்காமத்தில் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான கேவ், ரொம்ப அருமையான, ரொம்ப பவர்ஃபுல் கேவ். அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஓம் ஹிரியா பாபாஜி நம்ம ஓம்.